வெல்கம் டு கிரேஸ் என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு நம்ம கிரேஸ் என்டர்டைன்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிக்கன் நக்கட்ஸ் எப்படி செய்யறத நம்ம பார்க்க போறோம். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல்ஸ் இல்லாம நம்ம குழந்தைங்களுக்கு கூட கொடுக்குற மாதிரி நம்ம வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாஃப் கேஜி சிக்கன் வந்து எடுத்துக்கோங்க. போன் இல்லாமல் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி இப்போ மிக்சியில் போட்டு இதை அரைக்க போகிறேன். கார்லிக் பேஸ்ட் வந்து 2 டேபிள்ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், சில்லி வினிகர் வந்து 2 டேபிள்ஸ்பூன், பெப்பர் வந்து 2 டேபிள்ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு. இது சோள மாவு, மஞ்சள் சோளத்தில் நானே அரைச்சி வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஒரு கரண்டி, சின்ன கரண்டி அளவுக்கு வருது. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வரும் கணக்கு. ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு 4 பிரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த சைடில் இருக்க இந்த ப்ரௌன் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதோடு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ப்ரெட்டை இதோடையே நம்ம நல்லா இது ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஒரு எக்கை வந்து நான் தனியாக பீட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது வந்து பிரெட் கிராம்ப் ஒரு தனி கிண்ணத்தில் வச்சுப்போம். எக்கு தனியாக பீட் பண்ணி வச்சுப்போம். இது வந்து சீஸு, நம்மளுக்கு வேணும்னா உள்ள சீஸ் கூட வச்சுக்கலாம். அது எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். சீஸ் வச்சும் காட்டுறேன், வைக்காமையும் காட்டுறேன். நம்ம வந்து ஒரு உருண்டை மாதிரி எடுத்து இப்படி நல்லா தட்டி வச்சுக்கோங்க. தட்டி வச்சுட்டு சீஸ் அந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சு அப்படியே ரோல் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே. இந்த எக்கில் இப்படி நல்லா நினச்சி எடுத்துட்டு கொஞ்சம் பிரெட் கிரம்ப்லேயும் ஃபுல்லாக இப்படி நினச்சி எடுத்துப்போம். இதை இப்போ தனியாக வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா சீஸ் இல்லாமல் சும்மா லைட்டாக இப்படி இப்படி தட்டி எடுத்துட்டு வடை தட்டுற மாதிரியே தட்டி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஷேப்ஸ் இருந்ததுன்னா அதில் வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த நீட்டாக இருக்கிறதுலாம் சீஸி, இந்த ரவுண்டாக இந்த ஹார்ட் ஷேப்பில் நீட் நீட்டாக இருக்கிறதுலாம் இது நான் கையில் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சீஸ் இல்லாதது. நீங்கள் ஷேப்ஸ் இருந்தால் ஷேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 1 ஹவர் வைக்க போகிறோம். அப்புறம் எடுத்துகிட்டு பொரிக்க போகிறோம். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம். ஆயில் நிறையா இருக்கனால கையில் படாமல் இருக்கிறதுக்கு இந்தமாரி கரண்டியில் கூட வச்சு நீங்கள் போடலாம். சில டைம் இது விழும்போது அந்த எண்ணெய் தெளிக்கும், அதனால் இந்தமாரி யூஸ் பண்ணிக்கோங்க. தீயாமல் பார்த்துக்கோங்க. தீர்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு ஸ்லோ பண்ணிடுங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா சூப்பராக கோல்டிஷ் ப்ரௌனில் டீ ஷேப்பர். எங்கள் அம்மா எனக்காக ஒரு சிக்கன் நக்கட் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது எப்படி நான் சாப்பிட்டு காட்ட போகிறேன். பிடிக்கும் எங்கேயும் பார்த்ததில்லை.
முதல் முறையாக நான் இதை சாப்பிட்றேன். செம்மையாக இருக்கு. ஜம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளாக சொல்லுங்கள், டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.